ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத ஸ்பெஷல் கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூழ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் பண்ணுற மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. அந்த கம்பை இதில் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு இது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது கொஞ்சம் நொய் நொய்யாக நமக்கு தெரியணும் அந்த கம்பு. அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு நாளைக்கு காலையில் கூழ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி காலங்காத்தாலே இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிடணும். இப்போ இந்த அரைச்ச மிக்சர் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் எந்த கப்பால் கேழ்வரகு அளந்தீங்களோ அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. எந்த கப்பில் கேழ்வரகு அளக்குறீங்களோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது கம்பு நல்லா திரித்திரியாக தெரியுதுங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ கரைச்சி முடித்த பிறகு இது மேலே ஒரு மூடியை போட்டு இதை எடுத்துகிட்டு போய் சன்லைட்டில் வச்சிடணும். சூரிய வெளிச்சத்தில் 8 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிடணும். இப்போது ஈவினிங் 4:00 ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்களா? இதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் வச்சுருங்க. நம்ம கூழ் வந்து நைட்டுக்கு தான் நம்ம செய்யணும். இப்போது நைட்டு 8:00 ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எந்த கப்பால் கேழ்வரகு அளந்தோமோ அந்த கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதி வந்தவுடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல கேழ்வரகு கம்பு மிக்சர், இதை நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போயும் ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்கணும். நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்டி விடுறதை நிறுத்திட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். இப்போது கொதி வந்த பிறகு அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 25 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கம்பெல்லாம் ஓரளவுக்கு உடச்ச மாதிரி தானே போட்டிருக்கோம், ரவா சைஸுக்கு தானே உடச்சி போட்டிருக்கோம். அது வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் அளவுக்கு தேவைப்படும். கம்பு ஏன் நம்ம வந்து மாவாக போடாமல் இந்த மாதிரி ரவை சைஸுக்கு போடுறோம் அப்படின்னா, அதில் நீங்கள் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தெரியும், நம்ம கூழ் கரைக்கும் போது அதில் அந்த நொய் அரிசி போட்டு வேக வச்ச சாதம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து இந்த கம்போட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 25 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கும் போதும் நடுவில் நடுவில் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஒன்ஸ்ன்னு நீங்கள் நல்லா அடிபிடிக்காத லெவலுக்கு நல்லா கலந்து விடணும். 25 மினிட்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கரண்டி ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் போட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஓவர் நைட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் வச்சிடணும் நீங்கள். இப்போது அடுத்த நாள் காலையில் இப்போ இதை எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா இது செட் ஆகிட்டு இருக்குங்களா? இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் போட்டுருங்க. தயிர் போட்டுட்டு ஒரு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கூழை நல்லா கட்டி இல்லாமல் கையால் தான் நீங்கள் கரைக்கணும். கரண்டியாலாம் கரைச்சா செட் ஆகாது. நல்லா கையால் கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு பிசைஞ்ச பிறகு உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த கூழ் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியான மாதிரி இருக்கும். ஏதாவது சின்ன சின்னதாக கட்டி இருந்தாலும் அதையும் நல்லா கையால் உடச்சி விட்டு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு முடித்த பிறகு அதில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி தான் திருப்பியும் கையால் தான் நீங்கள் பிசையணும். பிசைஞ்சு ஏதாவது கட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதையும் நல்லா உடச்சி விட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிருங்க. இன்னொரு முக்கியமான டிப் சொல்லணும். நீங்கள் கூழுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறீங்க இல்லையா, அப்பையும் நீங்கள் கையால் தான் கரைச்சி வைக்கணுமே தவிர கரண்டியாலலாம் கரைச்சி வைக்கக்கூடாது. கையால் கரைச்சி வச்சிங்கன்னா தான் மாவு வந்து புளிக்கும். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணுங்கள். பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த கூழ் வந்து 2-3 பேர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். இந்த கூழை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு வறுத்தது, அப்படி இல்லைனா முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணது, இதெல்லாமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கேழ்வரகு கம்பு ரேஷியோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கம்பு அளவு எடுத்திங்கன்னா போதும். இதுக்கு நமக்கு தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கேழ்வரகும் கம்பும் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 5 மடங்கு தண்ணி, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்கள் முழு கேழ்வரகுக்கு பதிலாக கேழ்வரகு மாவு வச்சுமே இந்த கூழை செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் இந்த கூழை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.